வெல்கம் டு மை சேனல் சையத் உல்தான் தாட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். சிந்தனைகள், நான் தமிழை நேசிக்கின்றவள்னு சொல்லிட்டேன். நிறைய பேருக்கு தெரியும் நான் இந்த விஷயத்தை சொல்லுவேன்னு. தமிழ்னா ரொம்ப பிடிக்கும், கெட்ட வார்த்தைனாலும் தமிழ்ல. எங்க மீசாப்பேட்டைக்கு வந்து பாருங்களேன், சண்டை போடுவாங்க பெண்கள் கோபத்துல. டேங்க அப்பா, எந்த டிக்ஷனரிலையும் பாத்திர முடியாது. நீங்க என்ன சொல்லு, எவ்வளவு சொற்கள் இப்படி எல்லாம் சொல்லலாமா, இல்ல இத இப்படி எல்லாம் பேசலாமா? நான் ஆணு கேட்ட எங்க அம்மா திட்டுவாங்க, மூளை கெட்டு போயிட போது கெட்ட வார்த்தை கேட்டு உள்ளவாமா. அம்மா போமா, கெட்ட வார்த்தை இல்லம்மா, ஒரு வார்த்தையை எப்படி சொல்லலான்றத அவ சொல்றாமா. அவ என்ன வார்த்தை அப்பா, அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஆக கெட்ட வார்த்தை நான் சொல்லுவேன், உங்களுக்கு தெரியும். சொல்லட்டுமா? வேணான்றாரு திருமறன். பயம் தமிழ் சார் வாழும் விழுத்தாது. ஊழல் ஒழிக்கிறாங்களாமா இப்பெல்லாம், எங்களெல்லாம் நம்ப சொல்றாங்க. நாங்க இது வரைக்கும் நம்பல, நீங்க நம்பிட்டீங்களான்னு தெரியாது, நம்பாதீங்க. அதனால எல்லாம் ஊழல்லாம் ஒழிச்சிட முடியாது. ஊழ் என்றால் விதிக்கு உட்பட்டது, ஊழ் அல் என்றால் விதிகளுக்கு உட்படாதது. சொல் ஆழமான சொல், தமிழில் ஆழமான சொற்கள் உண்டு. பாரிஸ் நகரம் போயிருந்தேன், இரண்டு தாய்மார்கள் சண்டை போட்டுக் கொண்டதை பார்த்தேன். எங்க மீசாப்பேட்டையில சண்டை போட்டுக்கிறாங்கல்ல, அதே மாதிரி பாரிஸ்ல சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனாலும் கெட்ட வார்த்தை தான் பேசுறாங்க. ஆனா என்ன, பிரெஞ்சு மொழியில பேசுறாங்க. ரொம்ப கத்தி ஒரு பொண்ணு பேசிட்டு இருந்துச்சு, நீ என்னன்னு கேட்டேன், புரியல. இல்ல நமக்கு நமக்கு சண்டையை பார்த்துதான் பழக்கமாச்சே. நான் இன்னும் கேட்டேன், அந்த அம்மா சொல்லுதான், இங்க பாருங்களேன் உச்சபட்ச வசை. ஒரு தாய் வயிறெறிஞ்சி இன்னொருத்துக்கு சொல்ற உச்சபட்ச வசை என்னன்னா, உனக்கு உன் குழந்தைக்கு தாய்மொழி சொல்லித்தரும் ஆசிரியர் கிடைக்காமல் போகட்டும். எவ்வளவு பெரிய வசை பாத்தீங்களா. எப்பொழுது நமக்கு தாய்மொழியை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர் இல்லையோ அப்பவே நாம் சபிக்கப்பட்டவர்கள் ஆகிறோம் என்று அவள் சொல்லுகிறாள். ஒரு தாயின் சொல் உயர்ந்தது, தமிழ் சொற்கள் அதிலே இருக்கக்கூடிய விஷயங்கள் உயர்ந்தது. ஒரு காட்சியை சொல்றேன், சில காட்சிகள் நமக்கு விளங்காதுங்க, விளங்காத பொழுது அதற்கு விளக்கம் தேடுவதற்கு நமக்கு குருமார்கள் தேவைப்படுகிறார்கள். அந்த ருசி உணர்வதற்கு குருமார்கள் தேவைப்படுகிறார்கள். நான் ஒரு பாட்டை படித்தேன், ஒரு காட்சி சொல்றேன். ஒரு போர்க்களம், ஒரு போர்க்களம், ஒருத்தர் செத்து கிடக்கிறான். செத்த உடம்புல தலை இல்லை, ஆனா உடம்ப கண்டுபிடிச்சிட்டா அம்மா தாய் கண்டுபிடிச்சிட்டா. மகனேன்னு ஓடி வரா, ஓடி வர்றத நின்னு கவிஞன் எழுதினான். ஒரு தாய் ஓடி வராங்க ஒரு பிணத்து மேல விழுந்து அழுறதுக்கு, எப்படி ஓடி வந்தான்னு எழுதும் பொழுது அந்த கவிஞன் என்ன எழுதினான் என்றால், அந்த பெண்ணின் பேரழகை எழுதினான். எழுத முடியுமா? நான் இங்க நிறுத்துறேன். ஒரு தாய் தன் பிள்ளை செத்து போனதை பார்த்து மேலே வந்து விழுறதுக்கு ஓடி வருகின்ற பொழுது ஒரு காப்பிய எழுதுகின்ற பேராசான், ஒரு மிகப்பெரிய கவி சக்கரவர்த்தி கம்பன் இப்படி ஒரு பாட்டை எழுதுவானா? இது கம்பராமாயணத்தில் வருகின்ற ஒரு காட்சி. காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கள்ளிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனி நம்பு, அது பாடலல்ல உண்மை என்று நம்பு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோளழகும் போதை நிறைந்ததென்று சொல்லி என்னை போட்டான் மது குடத்தில் அள்ளி. பத்தாயிரம் பாடலை முத்தாக அள்ளி தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு கண்ணதாசன். அட்டகாசமான ஒரு காப்பியம் கம்பன். அவன் இறந்து கிடக்கின்ற இந்திரஜித்தின் மீது ஓடி வந்து விழுகின்ற மண்டோதரியை விளக்குகின்ற பொழுது அழகிய கண்கள், மூக்கு அவ்வளவு சிறப்பு, இதழ், தோள்கள், மார்பு, இடுப்பு, தொடை என்று வர்ணிக்கிறான். எனக்கு அந்த இடத்துல உடன்பாடு இல்லை. ஒரு பெண்ணை வர்ணிக்கின்ற இடமா இது? எனக்கு ரொம்ப கோபம் அந்த அந்த இடத்துல கம்பன் மீது எனக்கு கோபம் இருந்தது. நான் இதை பெரியவரிடத்தில் கேட்டேன்,
கம்பவாரதி ஜெயராஜ் அவர்கள். ஏன்னா இப்போ இருக்கிற மேடைகளில் ஒரு நாகரிகம் இல்லாமல் இருக்கிறது. யார் எதை பேசினாலும் அது தன் கருத்து போல் பேசிவிடுகிறார். யார் எப்படி சொன்னார்களோ அவர்களுடைய பெயர் சொல்லி சொல்லுவது என்பது தமிழ் மரபு என்பதனால் நான் எனக்கு சொல்லி தந்த குருமாரின் பெயரை சொல்லுகிறேன். கம்பவாரதி ஜெயராஜ் இடத்தில் கேட்டேன், ஜெயராஜ் அண்ணா இப்படி ஒரு காட்சி இருக்கிறதே, எப்படி அண்ணா? ஒரு தாயை தொடையையும் இடுப்பையும் மார்பையும் தொப்புளையும் சொல்ல முடியுமா அண்ணா? ஏன் கம்பன் சொன்னான் என்றால், அவர் அந்த அதாங்க குரு. அந்த விளக்கத்தில் நான் கண்ணீர் வடித்து அப்படியே உட்கார்ந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 மணி நேரம் என்னால் செயல்பட முடியவில்லை. அந்த ருசியிலே இருந்தேன், அந்த சிந்தனையிலே இருந்தேன். நான் அதை உங்களுக்கு கடத்துகிறேன். அவள் சொல்கிறாளா, அந்த தாய் சொன்னாளா, அப்பா நீங்க செத்து கிடக்கிறதுக்கு காரணம் உங்க அப்பா தாயை போல் மதிக்க வேண்டிய பெண்ணின் மீது காம பார்வை வைத்து விட்டார். ஒரு பெண்ணை தவறுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று துணிந்து விட்டார். அவர் வேறு பெண்ணின் மீது கருத்து செலுத்துவதற்கு நான் காரணம் இல்லை மகனே என்று சொல்லுவதற்காகத்தான் அந்த பெண் அவ்வளவு அழகாக ஓடி வந்தாள் என்று கம்பன் சொன்னதாக சொன்னார். எவ்வளவு உயர்ந்த விஷயம் இது! நான் இல்லப்பா உங்களுடைய தகப்பன் கருத்து சிதறியதற்கு காரணம், உன் சாவுக்கு நான் காரணம் இல்லைன்னு ஓடி வந்து விழுந்தான். ஒரு பெண் காரணம் இல்லை, ஒரு ஆண் தவறுதலாக வேறு ஒரு பெண்ணின் மீது காமப்படுவதற்கு அவளுக்கு உரிமையானவள் ஒருபோதும் காரணமாக இருப்பதில்லை என்பதற்கு சாட்சியாக தருகின்றது தமிழ் இலக்கியத்தின் ஒரு பாட்டு. நான் யோசிச்சு பாக்குறேங்க, உறவுகளை மேம்படுத்துவது தானே இலக்கியத்தினுடைய ருசியினுடைய ஆகப்பெரிய விஷயமாக இருக்க முடியும். மனதை கனிய வைப்பது தானே. மனதை கனிய வைப்பது என்றால் என்ன? ஆணுக்கும் பெண்ணுக்குமான உறவுகள் காம பார்வையில் பேசப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் காதல் என்றால் என்ன என்பதற்கு தமிழ் இலக்கியங்களில் வருகின்ற பாடல்கள் நமக்கு ருசியாக வந்து பல சிந்தனைகளை தருகின்றன. நான் ஒரு பாட்டு சொல், முத்தொள்ளாயிரத்துல வருது இந்த பாட்டு, ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு. ஒரு களம், போர்க்களம். அந்த போர்க்களத்துல மனைவி அங்க நின்னுட்டு இருக்கா, இவன் களமாடிட்டு இருக்கான், புருஷன் களமாடிட்டு இருக்கான். அங்க இருந்து நின்னுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கா தன் புருஷனுடைய தன் காதலனுடைய களமாடுவதை, வீரத்தை தூரத்துல இருந்து பாக்குறா ஒரு பொண்ணு. அவன் என்ன பண்ணிட்டான், பகை மன்னன் அவன் மேல ஒரு வேல் செலுத்திட்டான். வேல் செலுத்தின உடனே அவன் சாயறான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, வேல் பாய்ந்த ஒருவன் சாய்வதற்கு எத்தனை வினாடிகள் வரும்? அதுக்குள்ள அவ வேடிக்கை பார்த்துட்டு அவ என்ன பண்ணாலாம், ஓடி வந்து கீழே விழறதுக்கு முன்னால தான் உடம்புல அந்த உடம்ப தாங்கிட்டாளாம். இப்படி ஒரு பாட்டு. ஏன் தாங்கனா அப்படிங்கறது எனக்கு தெரியல, கவிஞன் விளக்கம் தருகிறான். தாங்கனவ என்ன செஞ்சானா, அவன் சாவறதுக்கு முன்னால செத்து போயிட்டாலாம். இப்படி ஒரு பாட்டு. இதுக்கு காரணம் சொல்றான் பாருங்களேன், நல்ல சபஸ் அப்படின்னு. எப்பவுமே பாராட்டு வந்து உடனே செஞ்சிடணாங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம்லாம் செய்யக்கூடாது. திட்டுறதா இருந்தா தான் அவங்கள யோசிக்கணும், உடனே திட்டக்கூடாது. யோசிச்சு திட்டணும், பாராட்டு உடனே பாராட்டு. நான் உடனே பாராட்டினேன் இந்த பாட்டை. ஏன் அவன் அப்படி செஞ்சான்னா, வீரன் இல்லையா, கீழே விழும்பொழுது என்னதான் இருந்தாலும் மண் என்பவள் பெண் தானே. மண் தன் கணவனை, இது முத்தொள்ளாயிரம் இல்ல கலிங்கத்து பரணி, அந்த மண் என்கின்ற பெண் தன் கணவனின் உடலை தழுவுவதற்கு முன்னால் தன் உடலால் தாங்கினாள். வீர மரணம் அடைந்தான். அதனால் அங்கே போய் நிற்கின்ற பொழுது வான பெண்கள் வந்து அவர்களை வரவேற்று அவர்களோடு சேர்ந்து கொள்வார்கள் என்பதற்காக அந்த பெண்ணாக மாறி அவர்கள் வந்து நிற்பதற்கு முன்னால் தான் போய் நின்றாள் என்று எழுதினான் ஒருத்தன். என்னங்க இது பாட்டு, என்ன ருசி இது! இந்த ருசியிலே, இந்த அன்பின் பெருவாகத்திலே, அந்த பிரவாகத்திலே நான் கரைந்து போகிறேன். குறுந்தொகையில ஒரு பாட்டு சொல்றேன், இதே ஒரு துன்பியல் சூழல். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. என்னன்னா, துன்பம் கூட ஒரு விதமான ருசியை தந்து மனதை நெகிழச் செய்து வன்முறையில் இருந்து நம்மை காப்பாற்றும் ஒரு ருசி. இது ஒரு ஆசிரியரா சொல்லித்தரேன்.
ராத்திரியில படுக்கும் பொழுது போனால் போகட்டும் போடா அப்படின்னா நிம்மதியா தூக்கம் வரும் தெரியுமா? அடா அடா அடான்னு பார்த்து நான் தூக்காம வரும். பொன்னை விரும்பும் அப்படின்ன உடனே அப்படி சொக்கி போதுல துன்பி எல்ல ஒரு சின்ன சுகம் இருக்கு. அந்த சுகம் நம் மனதை நெகிழ்ச்சி செய்ய வைத்து அன்பு வயப்படுத்தி அடுத்தவர்களுடைய நிலையை புரிந்து கொள்வதற்கு நம்மை தயார் செய்கிறது என்று உளவியலாளர்கள் சொல்கிறார். ஒரு பாட்டு குறுந்தொகையில நான் அசந்து போனேங்க அந்த பாட்டை படிச்சு. ஒரு பெண் தன் கணவன் உடன்போக்கு கூட போயிட்டான். போற வழியில பாம்பு கடிச்சு கணவன் இறக்கிறான். ராத்திரி நேரம் கணவன் இறந்துட்டான். என்ன செய்யறதுன்னு தெரியல. விடிய விடிய பிணத்தோட உட்கார்ந்துருக்கா அந்த பொண்ணு. உட்கார்ந்துகிட்டு காலையில சூரியன் வருது, அந்த வெப்பம் வந்து அந்த அந்த ஆண் மீது படுறது. அவ என்ன செய்யற, கொஞ்சம் நிழலுக்கு கூட்டிட்டு போலான்னு இழுக்கிறா உடம்ப. உடம்பு வரல, ஏன்னா அவ்வளவு வெயிட் ஆயிடுச்சு. இழுக்கிறா இழுக்கிறா முடியல. அப்ப அந்த பெண் அந்த உடம்போட பேசுறா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டேன்ல, நீ எங்க வர சொன்னாலும் நான் வந்தேன்ல, எங்க அம்மா அப்பா என்னுடைய பாரம்பரியம் என்னுடைய பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்தேன்ல, இப்ப அங்க போறதா இங்க போறதான்னு எனக்கு தெரியல, நீ எனக்கு எந்த அடையாளமும் தரல, ஆனா நீ தான் என் கணவன், உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் செய்யற, அதை மட்டும் கேட்டுப்பியா, வெயில் உனக்கு தாங்காது, கொஞ்சம் எழுந்து வந்து இந்த இந்த மரத்தடி நிழல்ல படுத்துக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க அந்த பொண்ணு. இப்படி ஒரு பாட்டு மனதை நெகிழ வைக்கின்ற விஷயங்கள், மனதை எளிமைப்படுத்துகின்ற விஷயங்கள், மனதை ரௌத்ரப்படுத்துகின்ற விஷயங்கள், நம்மை நமக்குள் யார் என்று அடையாளப்படுத்துகின்ற வாசகங்களுக்கு உரியது தமிழ். தமிழனுடைய வாசகங்களை நான் பார்க்கிறேன், அதை நான் சுதாக்கிருக்கிறேன், அதை நான் சுதந்திரித்துக் கொள்கிறேன். பார்க்கின்ற பொழுது எனக்குள் நான் பல வடிவங்களில் மேலே மேலே ஏறி நிற்பதை பார்க்கின்ற பொழுது ஒரு ருசி வருது பாருங்க. ஒரு சொல் போதங்க, ஒரு சொல். நான் உங்களிடத்தில் உரிமை எடுத்துக்கொண்டு வேறொரு திசைக்குள் நுழையிறேன். எங்க அப்பா ஒரு உருது கவிஞர், உங்க எல்லாருக்கும் தெரியும், யூடியூப் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். அப்பா ரொம்ப அழகா கவிதை சொல்வார். நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த கவிஞர்களை வெளியில இருந்து ரசிக்கலாம், என்னையா வீட்டுல புருஷனா தம்பி அண்ணனா அப்பா எல்லாம் வச்சிருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். எது பேசினாலும் கவிதை சொல்லுவாங்க, எப்படி, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எங்க அப்பா அப்படிதான், அவர் கவிதை சொல்வாரு. ஆனால் அந்த கவிதைகள் சொல்லுகின்ற பொழுது அந்த ருசிக்குள் நான் போகின்ற அந்த நிலையிலே நான் பல விஷயங்களை தெளிந்திருக்கிறேன். ஒற்றை சொல், ஒரே சொல் என்னை வித்தியாசமான சூழ்நிலைக்கு அழைத்து சென்றிருக்கிறது. இப்படி சொல்லலாம், சொல்லுன்றது எப்படின்னா பாயில வச்சிருக்கிற மிட்டாய் மாதிரி டக்குன்னு அதை ஒண்ணும் இல்லாம ஆக்க கூடாது. இப்ப நாம சின்ன பிள்ளையா இருக்கும் போது லாக்டோக்கிங் இருந்துச்சா, நம்ம அம்மா அப்பாவுக்கு ஆரஞ்சு மிட்டாய் அதை கடிச்சு சாப்பிடறவன் வன்முறையான, வாயிலேயே சுத்திட்டு இருக்கணும், அப்பதான் அது பேரின்பம். அது அப்படித்தான் சொல், சொல் பேரின்பம், வாய்க்குள்ளே அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு உருது கவிதை பாருங்களேன், நான் இதை சொல்றேன், உண்மையா உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா இன்னிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையின் போக்கு மாறிடும். இந்த ருசி அறிஞ்சிட்டீங்கன்னா ஒரு உருது கவிதை. நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு, நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு, உனக்கும் எனக்கும் இடையில் எதற்கு புதிய பகை என்ற உறவு? பிரிஞ்சிடணும்னு முடிவு பண்ணிட்டல, போயிட்டேரு, என்னத்துக்கு பகைங்கிற ஒரு உறவை ஏற்படுத்துற? என்னுடைய மண்டைக்கு மேல ஓடுதுங்க அந்த சொல்லு. இன்னொரு சொல் சொல்லவா, எனக்கும் உனக்கும் இடையில் இருந்த சொன்னாங்க சில பேர், மேடம் ரொம்ப ஹையாலாம் பேசாதீங்க மேடம், ரொம்ப சுமாரா பேசுங்க மேடம். அப்படிலாம் கிடையாது, பெரம்பலூர் மக்கள் சுமாரான விஷயங்களுக்கு இல்ல, ரொம்ப மேம்பட்ட ரசனைக்கெல்லாம் பழகி பலகாரம் ஆயிடுச்சு. அதனால தைரியமா சொல்லலாம்னு சொன்னேன். இங்க பாருங்க இன்னொரு ரொம்ப மேம்பட்ட ஒரு ரசனை பாருங்க. உனக்கும் எனக்கும் இடையில், இது ஒரு உருது கவிதை, உனக்கும் எனக்கும் இடையில் ஒரு ரகசிய ஒப்பந்தம் இருந்தது, ஆனால் நீ அந்த ஒப்பந்தத்தை உடைத்து விட்டாய். நானும் ஒன்று குறைந்தவன் இல்லை, உன்னை விட நானும் ஒன்றும் குறைந்தவன் இல்லை. நான் ரொம்ப நிறுத்தி சொல்றேங்க, இத
நீங்க என்ன பண்ணணும்னா போய் இந்த ஆரஞ்சு மிட்டாய் மாதிரி லாக்டோ கிங் மிட்டாய் மாதிரி வாயில போட்டு யோசிக்கணும். அப்பதான் ருசி தெரியும். உனக்கும் எனக்கும் இடையில் ஒரு ரகசிய ஒப்பந்தம் இருந்தது. ஒப்பந்தத்தை நீ மீறிவிட்டாய். நானும் ஒன்றும் உன்னை விட குறைந்தவன் இல்லை. உன் மீது நான் நம்பிக்கை இழந்து விட்டேன். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மிகப்பெரிய தண்டனை எது தெரியுமா? யாரையேனும் நீங்கள் தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் ஜஸ்ட் இக்னோர், நிராகரியுங்கள் அவர்களை. அவர்களை நிராகரிப்பதுதான் மிகப்பெரிய ஒரு தண்டனையாக இருக்க முடியுமே தவிர பகை வளர்ப்பது ஒன்றும் மிகப்பெரிய உறவு கிடையாதுங்க. இது எனக்கு படித்தால் தெரிகிறது. நேத்து வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ், சாராயம் குடிக்கிறான்ல கள்ளுக்கடையில் உட்காந்துக்கிட்டு. இப்பெல்லாம் எங்கெங்க இருக்கு கள்ளுக்கடை? டாஸ்மாக் கடையில் உட்காந்துட்டு சாராயம் குடிக்கிறீங்கல்ல, சி குடிக்கிறாங்கல்ல. அப்படி குடிக்கும் போது நிறைய பேர் உண்மையா பேசுறானா? ஆனா நீதிமன்றத்துல பைபிளை வச்சுக்கிட்டு, குரானை வச்சுக்கிட்டு, பகவத்கீதை வச்சுக்கிட்டு போய் பேசுறாங்க. சாராயத்தை வச்சுக்கிட்டு உண்மை பேசுறான். இவன் பயங்கர சிந்தனையா இருந்ததுங்க இது எனக்கு. யோசிச்சு பாருங்களேன், குணம் என்பது என்ன தெரியுமா? படிச்சா தெரியுதுங்க நமக்கு இதெல்லாம் என்னன்னு. குணம் என்பது என்ன தெரியுமா? இப்ப நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட பேசுறேன், நீங்க மாறிட்டீங்கன்னா, நீங்க இதுக்கு முன்னால இருந்தீங்கல்ல அது இல்ல, நீங்க மாறிட்டு இருக்கிறீங்கல்ல அதுதான் நீங்க. குணம் என்பது மாறாது, மாறினால் அதுதான் உங்கள் குணம். இது எனக்கு தெரிகிறது, படித்தால் தெரிகிறது. படித்தால் மனம் சுத்தமாகிறது. அந்த ருசி என் மனதை சுத்தப்படுத்துகிறது. இந்த உலகத்திலேயே கடத்த முடியாதது இரண்டு, ஒன்று வலி, மற்றொன்று ருசி. நான் கடத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். என்ன கர்வம் எனக்கு! என் தமிழ் எனக்கு தந்த கர்வத்தின் காரணமாக என் ருசியை நான் கடத்துகிறேன். நான் ஒரு ஒரு கவிதையை கேட்டேன். எப்பவுமே ஏதாவது ஒரு நூலை வாசித்தால் என்ன செய்வேன்னா, பல நேரங்கள்ல என்னால ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்குள்ள அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கும், அது தியானம் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். இன்னும் செய்ய முடியாது, அப்படியே நின்றுட்டு இருப்பேன். அந்த மாதிரி நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த கவிதைகள் இருக்கு இல்லையா, அந்த சொற்கள் இருக்கு இல்லையா, அதை அப்படியே மற்றவர்களுக்கு கடத்துகின்ற பொழுது ஒரு பேரின்பம் வருகிறது. ஏன் தெரியுமா? இன்னொரு மொழியில் இருக்கக்கூடிய சிந்தனையை வேறு மொழியில் உள்வாங்கி அதே பேரின்பத்தை முன்னால் இருக்கின்றவர்களுக்கு தருகின்ற சூட்சுமம் இருக்குல்ல, அது சாதாரணமானது இல்ல, அது ரொம்ப பலமானது. ஒருத்தர் ரொம்ப நொந்து போயிருக்கிறான், அப்படி நிறைய பேர் இந்த மீட்டிங்ல இருப்பீங்க. ரொம்ப நொந்து, அன்பு செய்ய ஒரு உயிர் இல்லை, ஒரு உயிர் அன்பு செலுத்துவதற்கு ஒரு உயிர். எவ்வளவு பெரிய பேரு தெரியுமா அது? அன்பை தரும் ஒரு உயிர். ஒருத்தன் இப்படி உருது கவிதை பாருங்க, இப்படி விரியுது. தகித்து இருக்கிறேன், தகித்து இருக்கிறேன், கடல் இருந்தாலும் விழுங்கி விடுவேன். என் கண்ணிற்கு ஒன்றும் தெரியவில்லை. காணல் நீராவது வராதா? அன்பு செய்ய யாரும் இல்லை பெண்ணே, வாயேன், ஒரு துரோகமாவது செய்துவிட்டு போ. துரோகமாவது செய்துவிட்டு போவதற்கு கேட்கிறான். தனிமை எவ்வளவு கொடுமையானது! ஒரு துரோகம் செய்கின்ற ஒரு உயிரையாவது வைத்திருப்பார்கள், அதுலயாவது பிஸியா இருப்பாங்கல்ல. அந்த விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு பெண் குத்திக்கிட்டு இருப்பாங்க, அதுலயாவது அவங்க வாழ்க்கை ஓடிட்டு இருக்குல்ல. இப்படி சொல்கிறது அந்த கவிதை. ஒரு 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 அனுபவம் எனக்கு நேர்ந்தது, நான் அதை உங்களிடத்தில் கடத்துகிறேன். ஒரு அனுபவம், ஒரு பிளாட்ஃபார்ம்ல நான் ஏதோ ஒரு ட்ரெயினுக்காகவோ ஏதோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஒரு எழுத்தாளரை சந்தித்தேன். அந்த எழுத்தாளர் உணர்ச்சி வசப்படக்கூடியவர். எப்பொழுதுமே எழுத்தாளர்கள் அப்படித்தாரு. அப்படி உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் இல்லை என்றால் அவர்கள் எழுத்தாளர்கள் இல்லை, வியாபாரிகள். எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள்னால உணர்ச்சி வசப்படுவார். அவர் உண்மையான எழுத்தாளர். என்கிட்ட சொன்னார், பரவின் ஒரு கவிதையை வாசித்தேன், எனக்கு எப்படி எழுதுறான் பாரு, ஒரு கவிஞன் என்ன இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் பேசிக்கிட்டே இருந்தார். கவிதையை சொல்லுன்னு, கவிதையை சொல்லு. உன் உணர்வை நான் பெற வேண்டும் என்றால் இந்த சொற்கள் போதாது, கவிதை சொல், அதில் நான் உணர்வடைகிறேன். சொல்லிட்டே இருந்தாருங்க. சொன்னவர் பாதி முடிக்கலைங்க, அவரால் முடிக்க முடியல.
மறுபடியும் அப்புறம் போறாரு, மறுபடியும் வந்து நிக்கிறாரு. ஒரு பர்ஃபார்மன்ஸே நடந்தது அந்த அந்த பிளாட்ஃபார்ம்ல. போறாரு, மறுபடியும் வந்து நிக்கிறாரு. பின்னுக்கு போறார், முன்னுக்கு வரார், பின்னுக்கு போறார், முன்னுக்கு வரார். இந்த கவிதையை சொல்றதுக்கு நான் அதை உள்வாங்கிட்டேன். பேரன்பிலே நிற்கிறேன். என்னிடத்துல எல்லாரும் கேட்பாங்க, நீங்க ஏன் மேடையில பேசும்போது பயப்படுறது இல்ல, உங்களுக்கு பயமே இல்லையா? இல்ல. ஏன் உங்களுக்கு பயம் இல்லைன்னு என்னைக்காக யோசிச்சிருக்கிறீங்களா? அந்த ரகசியத்தை எந்த மேடையிலும் சொல்லாத ரகசியத்தை சொல்லவா? நான் மேடையில் பேசுகின்ற பொழுது ஏன் பயப்படுவதில்லை தெரியுமா? அதற்கு எந்த கலப்படமும் இல்லாத என் குழந்தைமைதான் காரணம். உங்கள் மீது நான் கொண்ட பேரன்பு தான் காரணம். குழந்தைகள் பயப்படுவதே இல்லை. ஒரு நிலையில் நிற்பார்கள், அவர்கள் சில க்வெஸ்சனை கேட்பாங்க பாருங்க, ஆடி போயிருவீங்க. அது ரொம்ப நேர்மை இருக்கும். சாதாரணமாக தான் கேட்பாங்க, பயங்கர நேர்மை இருக்கும். அந்த நேர்மையில் தான் நான் ஒவ்வொரு சொல்லையும் அணுகுகிறேன். அது அப்படியே உங்களுக்கு கடத்த முடிஞ்சா அந்த பரவசத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு காட்சி, இயேசு கிறிஸ்துவை சிறையில் அறைகிறார்கள். அந்த சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்துவை கீழிருந்து பார்க்கிறான் ஒரு கவிஞன். இது ஒரு லெபனான் கவிஞனுடைய கவிதை. அவன் பார்க்கிறான், ஒரு ஆட்டுக்குட்டி போல் யாரோ செய்த பாவத்திற்காக தன்னை பலி கொடுத்த ஒரு மனிதன். அவர் சாமி, தீர்க்கதரிசி, கடவுள், இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், ஒரு கருணை அறையப்பட்டிருக்கு. அதை எழுதுறாங்க ஒருத்தன். உண்மையா நான் சொல்றேன், நீங்க 10 நாளா எத்தனையோ பேச்சுகளை கேட்கலாம்.